வாங்க ஆவோ ஜன்சக்தி நேயர்களே, பாருங்க நான் செல்ஃப் கேமரா எடுத்து செல்ஃபா உட்காந்து எடுக்கிறதுனால பல தவறுகள் செய்கிறேன். என்ன தவறுகள் செய்கிறேன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பேசுகிறோங்கிறத கேளுங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நான் என்ன தவறு செஞ்சு எப்படி என்ன அழகில் வீடியோ எடுக்கிறேன்னு பாருங்கள். அடுத்தது நல்ல விதமாக நின்று பேசிகிட்ருக்கேன் பாருங்கள். வாங்க, நன்றி. உள்ளே போவோம் வாங்க. இதை ஆஃப் பண்ண கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, கையெல்லாம் வர மாட்டேங்குது. வாங்க ஆவோ ஜன்சக்தி நேயர்களே, வருக வருக. வணக்கம் வணக்கம் ஆவோஜன் சக்தி நேயர்களே, ஆவோஜன் சக்தி நேயர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேரும் சரி, மற்றவர்களும் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போகாது, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டியிருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டி பக்கத்தில் உள்ள ஆலில் அமைக்கிறீங்க. நான் என்ன இதில் சொல்ல போகிறேன்னாக்க, நீங்கள் வந்து வீடியோவை லைக்கு கமெண்ட் ஷேர் ஏன் டிஸ்லைக்கு கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே பண்ணுங்கள். ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினீங்கன்னா எப்படி அண்டர்லைன் பண்ணுவீங்க, கொஸ்டின் நம்பர் போடுவீங்க, சப்செக்ஷன் நம்பர் போடுவீங்க, இது மாதிரிலாம் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி இந்த ஒரு வீடியோவை என் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் லைக்கு டிஸ்லைக்கு லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன இது தான், நம்ம வந்து டெய்லி நான் 2-3 வரை கொஞ்சம் 3 நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா 3 மேலேயும் நான் வந்து போயிட்டுருக்கேன். 2-3 வரை கண்டிப்பாக லைவ் இருக்குது இந்த லைவ் ப்ரோக்ராம். மதியம் 2-3 வரை லைவ் ப்ரோக்ராம். இந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது அங்கே பேசிட்டு போங்க. பேசுறதுனாக்க நீங்கள் சாட்டு தான், உங்களால் சாட்டு தான் பண்ண முடியும். நான் டைரக்ட் லைவாகவே வரேன், நான் நேரவே வரேன். அதாவது பபுள்ஸ் அதெல்லாம் போட்டு மறைந்து இருந்து பேசுறதெல்லாம் இல்லை, இதே மாதிரி நேரம் உங்கள்கிட்ட பேசுவேன். அந்த டைம் நீங்கள் சாட்டில் என்னோட பேசலாம். வாங்க அந்த லைவ் ப்ரோக்ராமை சிறப்பாக்குங்க. ஏன்னா இந்த லைவில் பல விஷயங்களை நான் பேசிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி, சோஷியல் ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறோம், மற்றும் நல்ல விஷயங்களை பேசுகிறோம். சல்யூட்டுனா எவ்வளோ சல்யூட்டு இருக்குங்கிறத பேசினோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பற்றி ஒரு நாள் பேசினோம். ஒரு நாள் அந்த டேயை பற்றி பேசினோம். போதை ஒழிப்பு தினத்தை பற்றி பேசினோம். இன்று ஜூலை 6 அன்று இன்று வந்து இந்த ஃபீமேல் கேர்ள் பேபி அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேசினோம். அதுக்கெல்லாம் நல்ல நல்ல சல்யூஷனோட நம்மளுடைய நேயர்கள் வந்து அதில் சேட் பண்ணாங்க. ஜெர்மனிலேருந்து உள்ளவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டோட இந்த அவல நிலையை பற்றி சொன்னாங்க, நம்மளுடைய சென்னையில் உள்ள அனைத்து நேயர்களும் சொன்னாங்க. அதில் உள்ள சொன்னதெல்லாம் போய் பாருங்கள், அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம சோஷியல் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ரேவதி எஸ்ஐ போலீஸ் அஃபீஷியல் ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்க இல்லையா வெளியில், அதை தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு பெரிய சல்யூட் எல்லாரையும் அடிக்க சொல்லியிருந்தேன். சல்யூட் டு ரேவதின்னு போட்டிருந்தாங்க. இது மாதிரி லைவ் ப்ரோக்ராம் லைவாக போயின்னு இருக்கு. வாங்க, அதே மாதிரி லைஃப் டைத்துலேயும் இதுலேயே இருங்க, பர்மனண்ட்டாக இருங்க. மேலே மேலே நல்ல விஷயங்களை நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.